பனிக்குவியலில் மூழ்கிய நகரங்கள் மின்சாரமில்லாமல் வெளியில் எங்கும் செல்ல முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருக்கும் மக்கள் கிறிஸ்துமஸ் வார இறுதியில் வீசிய பனிப்புயல் வட அமெரிக்காவையும் கனடாவையும் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நிலைகுலைய வைத்துவிட்டது பனிப்புயலின் தாக்கம் உலகப் புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சியையும் விட்டு வைக்கவில்லை நயாக்ரா நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்தில் பனிக்கட்டிகளும் பனிமூடிய பாறைகளுமே காணப்பட்டன குறிப்பாக நீர்வீழ்ச்சியின் ஒரு பகுதியில் அருவியிலிருந்து தண்ணீர் கீழே விழாத அளவுக்கு உறைந்து போயுள்ளது இந்த நீர்வீழ்ச்சிக்கு தெற்கே உள்ள பஃபலோ நகரில் குளிரால் பல இறப்புகள் பதிவாகின அமெரிக்கா முழுவதும் எட்டு மாகாணங்களில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் நியூயார்க் உட்பட அமெரிக்காவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் நிலைமைகள் மேம்பட தொடங்கியுள்ளன நான்கு அடி உயரத்திற்கு உறைபனி குவிந்திருந்த பஃபலோ நகரத்தில் சாலைகளை சுத்தம் செய்யும் பணிகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் ஆபத்தான நிலைமைகள் காரணமாக வாகனம் ஓட்டுவதற்கான தடை நடைமுறையில் உள்ளது நியூயார்க்கின் பஃபலோ நகர தெருக்களை சுத்தம் செய்யும் பணியில் அமெரிக்க தேசிய காவலர்களும் ஈடுபட்டுள்ளனர் கனரக வாகனங்கள் மூலமாக பணிக்குவியல்கள் அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன வீதிகளில் மக்கள் மீட்புப் பணிகளுக்கு உதவுவதையும் காணொலிகளில் காண முடிகிறது கனடாவைப் பொறுத்தவரை புயலின் விளைவாக குடியிருப்பாளர்கள் இன்னும் மின்வெட்டுகளை எதிர்கொள்கின்றனர் இதில் கியூபெக் மாகாணத்தில் வாழும் சுமார் பத்தொன்பதாயிரம் குடும்பங்களும் அடங்கும் ஒன்டாரியோவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் மின்சாரம் இல்லாமல் உள்ளனர் என்று மின்சாரம் வழங்கும் ஹைட்ரோவன் தெரிவித்துள்ளது வெப்பநிலை அதிகரித்து பனி உருகத் தொடங்கியுள்ள நிலையில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை எதிர்கொள்ள தயாராகி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்